வெந்தடமன் என்ன பேர் இந்த இடத்துக்கு கேட்குற கத்தலை? இது அண்ணாச்சலம். அண்ணாச்சலம் அண்ணாச்சலையன் சொல்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறோம். வணக்கம். இப்போ இந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். இந்த அண்ணன் தான் கூட்டிக்கொண்டு போக போகிறார். வானம் வந்து கொண்டே இருக்கு பாருங்க. இதில் ஒரு சேர்ச் இருக்குது பாருங்க. என்னென்ன உள்ளூருக்கு வர்ற வாகனமோ சேர்ச் உண்டு. இந்த அன்னையோட தான் போகிறோம். தங்கிலீஷில் போட்டிருக்கீங்க. இப்போ இவரோட வீட்டை போய் கொண்டிருக்கோம். இவர்கிட்ட வீட்டையா பார்ப்போம். சந்தையோ? என்ன பேர் சந்தை? இது இது சந்தையோ? தக்கலை சந்தை. தக்கலை சந்தையா? தக்கலை சந்தைன்ற இடம் பேரும் சந்தை தொகுதி. இது பாருங்க ஒவ்வொரு சாமான. மத்தியானம் 12 மணி ஆனாலும் பாருங்க வாக்களில் நடமாட்டம் குறைஞ்சிட்டுது. விடிய உள்ளதான் நிறைய பேர் நிற்பினோம். 3 மணிக்கு இங்கே வந்து நிறைய ஆட்கள் வராங்க. நிறைய என்னதுக்கு அந்த குலச்சந்தை என்றும் வாழைப்பழம் வாழைப்பழமா வாழைக்குலையல் விற்கிற சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 3 மணிக்கு நிறைய வாழைக்குலையல் வருமா விற்பனைக்காக வேண்டி. இவங்கள நீ எல்லாம் பட்டி போட்டு வச்சுருக்கோம். இங்கே தக்காளி தக்காளி பேட்டை சந்தை. இதெல்லாம் பாருங்க வாழைக்குலையல் வாழைப்பழங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அண்ணா இனித்தானே வரும். என்ன விதம் விதமான வாழைப்பழம் இது? எங்களோட ஒரு வாழைப்பழம். ஓ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்னவா சண்டையை விசிட் பண்ணேக்கா? சரி சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? ரப்பர் வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த ரப்பர்லாம் வந்து இது பண்ணி எடுத்து ரப்பர் கிராமத்தை பற்றி எடுப்போம். சரி இதெல்லாம் இங்கே இருந்து கொண்டு வருவீனா? இந்த கூட ஊரில் இருந்து வரும். எங்கள் ஊரில் இங்கே பாருங்க செவ்வாழம் பழம் வாழைப்பழம். இது என்ன அப்படியே சீப்பு கணக்கில் கொடுப்பினோமோ? கிலோ கணக்கோ ஒரு குலோ கணக்கோ? மொத்தமாக இது பண்ணுவோம். மொத்தமாக இது வந்து இப்போ இது இருக்காது. இது 3 மணிக்கு. ஆஹா 3 மணிக்கு வந்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து பார்ப்போம். இங்கே பாருங்க இதில் இப்போ அடிக்கி அடிக்கி கொண்டிருக்கணும். ஒவ்வொருத்தரும் தங்கட வாழம் தோட்டத்துலேருந்து வெட்டினா அதை கொண்டு வந்து அடக்கி கொண்டிருக்கிறோம். இனி 3 மணிக்கு சந்தை தொடங்க விற்பனை ஆரம்பமாகும் பாருங்க. அப்புறம் அந்த நேரம் பேர நிறைய பேர் இருப்பினோம். என்ன இங்கே பாருங்க வாகனத்தில் வந்து ரங்கி கொண்டு குளத்துக்கு வாழக்குள்ளையர் வருமோ? நிறையா. ஆ சரி சரி. ஓமையா நாங்கள் யூடியூப்பில் விட போகிறோம். யூடியூப்பில் விட போகிறோம். ஓமாம். எப்படி உங்களோட சந்தை இனித்தானே நான் பெறும்? சந்தை 4 மணிக்கு தான் கூடும். ஆ 4 மணிக்கு. சரி ஐயா நன்றி ஐயா. தனியாக வாழைக்குளம் மட்டும் போனால் வேறையும் இருக்கும். அடுத்த பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். சுற்றி சுற்றி மேலே பகுதிகள்லாம் பாருங்க எப்படி இருக்குது. வந்து
மலை ஏற்றத்தில் ஏறி கொண்டிருக்கிறோம். கோட்டை பகுதி தென்னந்தோப்பு முழுக்க முழுக்க வயல்வெளிகள் தான், வாழைமரங்கள் இதெல்லாம் கோட்டை சுவர் தான். என்னண்ணா வெளிச்சுவர் அதில் பார்த்துறாங்க கடந்த பெட்டிக்கு அவளை இருக்க வீடு நேற்று வந்திருப்பேன் இந்த இடத்தடிக்கு. நேற்று இதில் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். என்ன வாழை என்ன பேர் இந்த வாழை இனத்துக்கு என்ன இனம் பெயர்? செந்தூரான். செந்தூரான் வாழையா? இந்த ஊர் மக்கள் இந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்கு பாருங்க. எல்லா இடமும் கட்டட வீடுகள் நல்லா இருக்கு பார்க்கவே. மண் கட்டி வச்சிருக்கீங்க. பள்ளிக்கூடம் ஏதோ இருக்குது போல. பள்ளிக்கூடம் பிரைவேட்டோ? வணக்கம். YouTube. என்ன மரம்? அதெல்லாம் ரப்பர் மர தோட்டம் தான். இதான் வந்து பாருங்க கன்னியாகுமரி நொங்கு நொங்கு முடிஞ்சது. நொங்கு முடிஞ்சதோ அப்படி என்ன இது என்ன இது இதுக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலாம். இதா பாருங்க பதநீர். இது நாங்கள் யூடியூப்லேருந்து வரோம், இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். இந்த பதநீர் எல்லாம் அங்கே இருந்து எடுக்கிறேன் நீங்கள்? பதனி வந்து இப்போதுக்கு காவக்கலாறு கன்னியாகுமரியோ? கன்னியாகுமரி சிவாமிலேருந்து எட்டு வரோம். இப்போ நம்ம ஏரியாவில் பயணி கிடையாது, கனி கிடையாது, எல்லாம் இப்போ கிழக்கு உள்ளது. பாண்டிக்காடு தான். பாண்டியக்காடு, வள்ளியூர், சித்தூர், பன்றிமலை, இந்த ஏரியாவில் எல்லா பக்கமும் பண்ணக்கூடிய எல்லா பக்கமும் கனி இருக்கும். இப்போ டைம் பதநீரை உங்களோட ஊர் மக்கள் விரும்பி வாங்கினோமோ? எல்லாம் வாங்கி குடிப்பாங்க. நல்லா வயிற்று நல்லா உண்டாகும், நல்லா கூலிங் உண்டாகும். எல்லாம் பெஸ்ட்டு இது வெயில் காலத்துக்கு. கருத்து பேசுவது வெயில் காலத்துக்கு நல்ல பெஸ்ட்டாக தான் இது. எங்கட இலங்கையிலேயும் இருக்குது. நான் தான் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு மனம் அடித்தது வந்துட்டேன். நான் எங்களுக்கு தெரியும் அதான் அக்காணி. இப்போ இந்த இதை பதநீரை வச்சு வேறு என்னென்ன உற்பத்திகள் இது இது இந்த சார்பாக செய்கிறோம்? பணம் கருப்பட்டி. இப்போ நாங்கள் இருக்குது பணம் கருப்பட்டி மட்டும் தான். பணம் இல்லாமாங்க நாங்கள் எடுக்க ஒன்லி பணம் கருப்பட்டி மட்டும் எடுப்போம். மற்றது இந்த பணம் கற்கண்டு பணம் கற்கண்டு வந்து இது எடுப்பாங்க. தென்னை மரத்தில் அதிகம் எடுப்பாங்க. இது பணம் இது பெஸ்ட்டு வந்து பணம் கருப்பட்டி தான். பணம் கருப்பட்டி என்ன நேரம் வந்தா பாக்கலாம்? ஏழு மணிக்கு ஏறி முடிச்சிருவாங்க. முடிச்சிருவாங்க நைட்டு மூணு மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அதிகால மூணு மணிக்கு ஏறாங்க தான் அந்த ஆறு இந்த பொழுது வைக்கும் போது அந்த ஆறு ஏழு மணிக்கு ஏறி முடிச்சிருவாங்க. இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு மிஞ்சே இந்திய அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆகிறதோ ஆகாது. எங்கட இலங்கையிலேருந்து ஏற்றுமதி ஆகிறது அது அங்கே இங்கே ஆகும் ஆகாது. இங்கே வந்து அன்னை அடி க்ளோஸ் முடிஞ்சிடும். அன்னை க்ளோஸ் அவங்க கூட மக்கள் தொகை எங்க கூட தானே? அதுதான் அன்னையே க்ளோஸ். சரி இப்போ ஒன்று எவ்வளவு? உடனே 30 ரூபா குடிக்க. டேண்ட் நீங்கள் கொடுப்பீங்க டேண்ட் தான். சரி இதில் தான் இருக்கிறேன். இதுக்குள்ள விடுவீங்க? போட்டு
பாருங்க எங்கட ஊர்ல பதனீர் கல்லு குடிக்கிறவன் இப்படித்தான் கல்லு குடிக்கிறவன் எங்கட ஊர்ல உங்களுக்கு இலங்கையில இங்க வந்து அப்படி இல்ல ஆ இப்படித்தான் குடிக்கிறது எப்படி குடிக்கிறதுமா நெல் போடுத்துக்குமா எல்லாம் போடுங்க பாருங்க 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 அங்கே வளர்ந்து எப்படி குட்டினோம்னா வரும் நோண்டி போடுவோம் கைப்படாம என்னன்னு நீங்க சொல்றீங்க நொங்கு போட்டா அக்காணி பாத்தீங்களா வித்தியாசமான பேர் குடிக்கலாம் அரசாங்கத்திலயும் சிலப்படுங்க அரசாங்கத்தில் பயிர் சோப்பா நல்லா தந்து எங்கட உள்ள தனியா நடத்துறது அரசாங்கம் இல்லை இதா பாருங்க இதெல்லாம் ரப்பர் தோட்டம் பச்சை பசையில பச்சை கம்பளம் பிரிச்ச மாதிரி இருக்கு உண்மையில நல்லா இருக்கு தோட்டம் ஒரு ஆள் வீடு பாருங்க ஒரு பாட்டி ஒரு ஆள் வசிக்கிறா போல கன்னியாகுமரி ஒரு இடத்துக்கு வந்துருக்க பாருங்க வந்துட்ட வீட்டுக்கே தென்னை பேர் அன்னைக்கு பாருங்க எல்லா பக்கமும் மூடு என்னடா மேல பகுதி தானே இலங்கை யாழ்ப்பாணம் அந்த இலங்கை மாதிரி உபத்திர வீட்டையும் மரங்கள் மரங்களை தரைக்க மாட்டினோம் ஆணி எல்லாத்த வீடுகளும் பெரிய மேல் மாடி வீடுகள் தான் பெரியோட பாருங்க குளிச்சு கொண்டு நீரோட
அதுக்கு எப்படிங்க அந்த வீடியோ எடுக்கணும் அவங்கள போடுறாங்களோ தெரியல. ஜீவாருங்கோ ஒரு நீரோடையில் இருந்து குளிச்சு கொண்டிருக்கிறாங்க ஒடியங்கள். பவையில் போய் வீடியோ எடுக்க போகிறேன்னு பார்ப்போம். தள்ளி விழுத்தாமே இருந்தால் சரி. சிறுவர்கள்லாம் குளிக்கிறாங்க இந்த நீரோடையெல்லாம். அங்கே நான் போய் சேருது எந்த ஆறு எந்த இடம்? ஆ கடல், கடலுக்கு நேர. நாங்கள் இங்கே தான் குளிப்போம். நீங்கள் இதுக்கெலாம் குளிப்பீங்க அண்ணன்? இதுக்கெலாம் நான் குளிக்கிறேன். இதா பாருங்க பெரிய வண்டன்னு சொல்லலாம். குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதா பாருங்க சிறுவர்கள்லாம் கூட குளிக்கணும். வணக்கம். எப்பவுமே தண்ணி வந்தே வந்தே இருக்குமா மலையில இருந்து வரதுல? ஆல்பம் ஆல்பம் எவ்வளவுமோ ஆல்பம் ஆனா அந்த ஒரு 2 அடி கூட குறைவு. இங்க இங்க வந்து கிடையாது நல்லா தண்ணி வந்துச்சுன்னா இங்க மேல வருமே. தம்பி கதைக்கலாமோ? உன்னோட பேர் என்ன? உன்னோட பேர் ஜோய். எத்தனை வயசு? 16. அடிக்கடி வருவீங்களோ? வீட்டை தெரியுமோ? வீட்டை தெரியுமா? ஆ இதுக்குள்ள பாம்பு முதல்ல எல்லாம் வந்திருக்கோ வந்திருக்கோ. என்ன பாம்பு வந்து? சேரை பாம்பு. குளிக்கிறீங்களா? அந்த தென்னை மரத்துல இருந்து குதிப்பீங்களே? தென்னை மரத்துல அதுல என்ன குதிப்பீங்களோ? ஆ சரி குளிக்கிறாங்க பாருங்க. ம் சரி. இந்த இடத்துக்கு பக்கத்தில் பாருங்க ஆக்கண்ட வீடுகள் இருக்கு. இது இப்படியே பாதை முடியுதோன்னா அங்கே போகுதோ? சின்ன சின்ன குச்சொலுங்கல் மாதிரி போகுதோ வண்டு? இந்த பக்கம் முழுக்க முழுக்க காடு தான் பாருங்கோ. இப்போ காடு மாதிரி தான் இருக்குமா? ஆனால் என்னென்னா இது வந்து அதோட தோட்டங்கள். இவ்வளோ தோட்டம் ஒன்று வாழை மரம் தென்னை மரம் எல்லாம் கலந்து வச்சிருக்கேன். இங்காலே உளம் தான். இது வந்து வாழை வாழை தோட்டம். ஆ என்ன இது வந்து வாழைப்பூ. வாழைப்பூ வந்து வாழைப்பூ. ம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படியோ அப்படி இருக்கு. இந்த தென்னை மரம் இல்லாமல் நாங்கள் வளவோ இல்லாட்டி வந்து பிடுங்க அப்படி அப்படிதான் வளரும். ஆக்கள் பிடுங்கவையோ? ஆக்கள் பிடுங்கவையோ? அது வந்து ஆட்கள் பேரி பிடுங்குவீனா? குரங்கு குரங்கு இழுத்து பிடுங்காது. குரங்கம் பறிக்கும். குரங்கம் பறிக்கும் ஆக்கள்? ஆட்களும் பறிப்பாங்க குரங்கம் பறிக்கும். ஓ குரங்கம் பறிக்குமா ஆக்களும் பறிக்குமா? இப்படி திறந்த வழியில் இருந்தால் கொஞ்சம் ஜிக்க குரங்க தேங்காய் பழக்க பழக்கினா வேறே கிசுவோம் என்ன இங்கே. இதில் இருக்கிறவர் வந்து 1935 ஆம் ஆண்டு பிறந்தவர்.